நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏஞ்சலின் தனக்கு வரப்பாட்டு பிரசன்ட் பண்ணணும், அதுதான் முயற்சி. பொத்தி வச்ச மல்லிகை மூட்டு ஈஸியா இருக்குமோ அப்படின்னு எடுத்திருக்கா போல் இருக்கு. ஆனா அந்த பாட்டு கண்டிப்பா ஈஸி இல்லை. குட்டி குட்டியா சங்கதிகள் வரும், அதை கரெக்டா பிரசன்ட் பண்றது கஷ்டம். திவாகர் கூட பாட போறான், ஏஞ்சலின் ஓரளவுக்கு நல்லா பாடுவேன். அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடலாம். ஆமாம் ஆமாம் இங்கே தான் இருக்குது, ஆ நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க. ஆ பொறுமையாக வாங்க. ஐயோ இப்போ ஃபோன் பேசாதே. ஐயோ மைக்கில் பேசிட்டேனா? நீங்கள் பொறுமையாக வாங்க, நாங்கள் பார்த்து
ஏன் யார் பிடிச்சிட்டு போக போறாங்க? இல்ல அது ஒரு ஒரு பிரச்சனை, அது வேற பிரச்சனை. யார் கிட்ட இப்ப ஃபோன் பேசணும்? எம்மால கைய வச்சல்ல? எப்ப? வாரம் வாரம் தான் மேல கை வைக்கிற. எப்ப அடிச்சீங்க நீங்க? அடிக்கவே இல்ல. ஓ ஓகே ஓகே. இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு ஆக்டிங் உடுற. இல்ல நீ அடிச்சு போன வாசம் கேக்க திந்த வாசம். ஓகே சரி, அது என்ன பிரச்சனைனா அப்புறம் அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் ஜானகிமா, உங்களுக்கு திவாகர் தெரியும், சூப்பர் சிங்கர் 4 உடைய டைட்டில் வின்னர், சொல்லுங்க. தெரியும், திவாகர் தெரியும், அவ்வளோ பெரிய மாமனா உனக்கு. அந்த சின்ன பொண்ணோட பாடுறேனே நினைக்காம நிஜமாவே லவர்கிட்ட பாடுற போல தான் பாடுறேன். தேங்க் யூ. ஜோடி ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோடி. பார்க்கறதுக்கு இத்தனை உண்டு, பாடுறது அவ்வளோ, பார்க்கறதுக்கு தம்மாத்து உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடிருக்கேன். குரல் பாடுற எப்படி இருக்குது, ஜம்மன் இருக்குது, ரொம்ப நல்லா பாடிருக்கேன். வெரி குட். அது ரெண்டாவது சரணத்தில் லூஸ் மோகன் வந்தார் திடீர்னு. உன்னை அது குளிரில் வந்ததா என்ன தெரியும். நினைக்கும் போது அந்த அந்த நினைக்கிறது எக்ஸ்பிரஷன் அப்படி தான் வரும். இதுக்கு அறிகுறிகள்லாம் சொல்ல முடியாதுமா. இந்த வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு பாடும்போது அது அப்படி தான் இருக்கும். ஜானகம்மா சின்ன பிள்ளை மாதிரி பாடுவாங்க பாருங்கள், எக்ஸாக்ட்லி அப்படியே இருந்தது. இவங்க எவ்வளோ நேச்சுரலாக பாடினாங்க தெரியல, இல்லை இந்த குழந்தை நேச்சுரலாக பாடிச்சான்னு தெரியல. அந்த இதே மாதிரி தான் பாடுவாங்க அவங்க. இந்த வயசில் பொண்ணுக்கு பிளேபேக் பாட சொன்னால் அப்படி பாடுவாங்க. அது அங்கங்கே சுதி செய்யறதும் செய்கிறாமல் ஏதாவது சின்ன சின்ன அப்படி அது வரலன்னா இவங்க பாடினா நல்லா இருக்காது அது. ஸோ இதுக்கு நான் ஒன்றுமே சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக பாடு, தைரியமாக நின்றுக்கிட்டு மைக்கு பிடிக்க கூட சக்தி இல்லை. அவர் முழுங்க வரலும் வந்திருக்க. நீ மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானது, ரொம்ப நாளானதே வந்து ரொம்ப அழகாக பாடுற. நீ எத்தனை நாளும் அவங்க ரெண்டு பேருக்கு அறிமுகம் எனக்கு புரியல இப்போ, அது நான் முதல்ல கண்டுக்கணும். நீ எத்தனை சீரீஸில் வந்துட்டுருக்கிற இந்த இந்த சீரீஸில் நீ, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் உனக்கு புரியலன்னு நிச்சயமாக தெரியும். கண்ணெல்லாம் இப்படி இல்லையே பாடின இருக்கு. அம்மா என்ன கொன்னு போடுவாங்க. இந்த இக்கட்டான நிலைமையில இருக்காங்க மற்ற ஜட்ஜஸ். நாங்க ஏஞ்சலின் ஃபைனல்ஸ் இது மாதிரி நடக்கும்போது தான் வந்திருக்கிறோம். முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறது. இந்த பொண்ணை எதை வச்சு ஜட்ஜ் பண்ணோம்? சின்ன குழந்தை நல்லா பாடுதுன்னு ஜட்ஜ் பண்ணோமா, இல்லைன்னா சின்ன குழந்தை இருக்கிற தப்புகள் இருந்தால் பரவாயில்ல விட்டுலான்னு நினைக்கிறதான அவங்க ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே விட்டுட்டேன் நான். ஏஞ்சலின் 1000 ரூபாய் அம்மா கிட்ட வாங்கின பிறகு ஷவர் வாங்காம இருக்க முடியுமா? என்ன நடந்திருக்கு இப்போ? டாப் 20 செலக்ட் ஆயிட்டேன். டாப் 20 இல்ல, டாப் 10 ல செலக்ட் ஆயிருக்கீங்க. Please put your hands together for FSG02.